வணக்கம். இன்னைக்கு வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரை ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நான்வெஜ்னு பார்த்தா சிக்கன் சொல்லலாம். சிக்கன் வந்து நல்ல நிறைய ப்ரோட்டீன் வந்து நிறைஞ்ச ஒரு ஃபுட்டு. எவ்ரிடே இதில் வந்து நம்ம சிக்கன் நிறைய எடுத்துக்கிறோம், கிரில் பண்ணி எடுத்துப்போம், அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து நார்மலாக ஒரு கிரேவி பண்ணுவோம், பிரியாணி பண்ணுவோம், அப்புறம் சைனீஸ் ஸ்டைலில் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து நிறைய இது பண்ணுவோம். எல்லா மசாலாஸ் கூடயும் அந்த சிக்கன் வந்து நல்லா வந்து ஒத்து போகும். இன்னைக்கு வந்து நம்ம நம்மளுடைய இந்தியன் ஸ்டைலில் ஒரு ஹோம்மேடு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம வந்து அடுப்பில் வந்து கடாயை வச்சிட்டோம். இப்போது எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம முதல்ல வந்து பிரிஞ்சி இலை போடுறோம், கல்பாசி, அன்னாசிப்பூ, கிராம்பு, பட்டை, ஏலக்காய். இப்போ கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். கீறி வச்ச பச்சை மிளகாய் ஒரு 4-5 சேர்க்குறேன். இதுக்கப்புறம் நம்ம நல்லா நீளமாக வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கு. இது பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து ஒரு 100-150 கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த வெங்காயம். வெங்காயம் வதங்கிறதுக்கு முதல்ல இப்போ கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். கருவேப்பிலை சேர்க்குறேன். வெங்காயம் வந்து ரொம்ப நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன்லாம் ஆக வேண்டியது கிடையாது, கொஞ்சம் வதக்கினா போதும். இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும், சேர்க்குறோம். இப்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் 3 பங்கு பூண்டு, இஞ்சி வந்து 1 பங்கு அளவுக்கு தான் வச்சு அரைச்சிருப்பேன் நான். ஏன்னா இதுக்கு கொஞ்சம் பூண்டு தான் நிறைய சேர்ப்பேன். அதனால் வந்து நார்மலாக வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி பூண்டு அதிகமாகவும் இஞ்சி வந்து கொஞ்சம் அதான் 1/3 அது மாதிரி வச்சுட்டு நம்ம கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எலுமிச்சம்பழமும் கொஞ்சம் உப்பும் வச்சு அரைச்செடுத்துருக்கேன். ஸோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் எப்போவுமே ஸ்டோர் பண்ணும்போது அதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழமும் உப்பும் சேர்த்து அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னு சொன்னால் கலர் நல்லா மாறாமல் ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதாவது பச்சை வாசனை போகும் வரைக்கும் நம்ம வதக்குவோம். இப்போது கொஞ்சம் நல்லா இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கி வருது பாருங்கள். இப்படி நல்லா கொஞ்சம் கீழெல்லாம் பிடிக்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கீழெல்லாம் பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த நம்ம பிடிக்காமல் நல்லா எடுத்து விட்டுறணும். ஸோ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம இதில் சிக்கன் சேர்க்க போகிறோம். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா கோழிக்கறி வாங்கிட்டு நான் வந்து நல்லா முதல்ல வந்து நம்ம சிக்கனை கழுவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நல்லா மஞ்சள் தூள், தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா அதில் தேய்ச்சி விட்டு நல்லா கழுவிட்டோம் அப்படின்னா அந்த சிக்கனில் இருக்க அந்த அழுக்கு எல்லாம் போயிடும். நம்மளுக்கு வந்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எந்த அளவுக்கு நல்லா கழுவுறோமோ அந்த அளவுக்கு சிக்கன் வந்து நல்லா ருசியாக இருக்கும். இப்போது இது வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு இருக்கும் இந்த சிக்கன். இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துட்டோம். இதுக்கப்புறம் நாம் ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சுருக்க 2 தக்காளி சேர்க்கலாம். மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும், கொஞ்சம் கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் மஞ்சள் தூள். மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன். தனியாத்தூள் பார்த்திங்கன்னா அதுவும் 1 டேபிள்ஸ்பூன். கொஞ்சம் நல்லா நிறையவா எடுத்திருக்கேன், குளிச்சு எடுத்திருக்கேன். இது வந்து கரம் மசாலா தூள், இது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறோம். இப்போ நல்லா நம்ம கலந்துட்டு
பாருங்க நல்லா அடியில எல்லாம் பாத்தீங்கன்னா எதுவும் பிடிச்சிட்டு இருக்கல நம்ம நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டோம் பாருங்க எல்லா பக்கமும் எதுவும் அடியில பிடிக்கல நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ இதுக்கு அப்புறம் நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேக்கலாம் முதல்ல வந்து நம்ம வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்தோம் இப்போ இந்த கிரேவிக்கான உப்பு சேக்கலாம் இப்போ கொஞ்சமா நம்ம தண்ணி ஊத்தி முதல்ல மூடி வைக்கலாம் இப்போ நம்ம வந்து தண்ணி லேசா தெளிச்சிட்டு மூடி போட்டு மூடி வெச்சிருந்தோம் இப்போ ஒரு 5 to 7 minutes ஆயிருக்கும் இப்போ நான் மூடி தரக்குறேன் பாருங்க நம்ம வந்து லேசா தான் தண்ணி தெளிச்சோம் நான் அந்த சிக்கன்ல இருக்க தண்ணியே நல்லா இதல வந்திருக்கு பாருங்க கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம கொஞ்சம் நல்லா வந்து இந்த மாதிரி குக்க பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளேம் மட்டும் நல்லா கம்மியா வச்சு குக்க பண்ணோம்னா நமக்கு நல்ல அந்த காரம் உப்பு எல்லாமே வந்து பீஸ்ல நல்லா இறங்கும் அதே நேரத்துல அடியிலயும் பிடிக்காம இருக்கும் இன்னும் வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா வேகணும் சோ நம்ம இப்போ கலந்து விட்டு செக் பண்ணிட்டு இந்த நேரத்துல நம்ம உப்பு காரம் எல்லாம் கூட செக் பண்ணிக்கலாம் இப்போ மறுபடியும் நம்ம வந்து கொஞ்சம் மூடி வைக்கலாம் இப்போ மறுபடியும் நம்ம இப்ப மூடி போட்டு வெச்சு ஒரு 5 minutes இருக்கும் மறுபடியும் நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு இப்ப நம்ம சிக்கன் நல்லா வெந்துச்சான்னு பார்க்கலாம் வாசனை அப்படி அவ்வளோ ஒரு அருமையான வாசனை வருது பாருங்க கலர் பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு நல்லா சிக்கன் வெந்துச்சு அப்படின்னு இப்போ நம்ம கடைசியாக என்ன சேர்க்கலாம் பார்த்தீங்கன்னா இதான் அதில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இது மிளகு வந்து நம்ம வறுத்து ரொம்ப வறுத்துடக்கூடாதுங்க வெடிக்க ஆரம்பித்த உடனே மிளகை எப்போவுமே பொடிச்சிடணும் அந்த மாதிரி நான் வந்து மிளகை வந்து வறுத்து பொடிச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் ஸோ இதில் மிளகு காரம் தான் நம்மளுக்கு ரொம்ப வந்து டாமினண்ட்டாக இருக்கும் பட் இந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே இந்த சளி இருமல் இந்த ஃபீவர் இதுக்கெல்லாம் வந்து மிளகு நிறைய சேர்த்துக்க சொல்கிறாங்க பொதுவாகவே மிளகு காரம் நம்ம உடம்புக்கு நல்லது ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம மிளகாய்த்தூள் காரத்தை குறைச்சிட்டு மிளகு காரம் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா மிளகு வந்து சேர்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் மிளகு போட்ட உடனே பாருங்க இப்போ அந்த கலர் இன்னும் ரொம்ப வந்து அட்ராக்டிவாக இருக்குது அப்படியே மிளகு வாசனை நம்ம வறுத்து பிடிச்சிருக்கோமா ஸோ வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு பசியை தூண்டுறதா இருக்குது இந்த வாசனை மிளகு சேர்த்த உடனே பாருங்க நல்ல ஒரு பெப்பர் கிரேவியோட அந்த கலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லா இருக்கு இப்போ நம்ம நல்லா கொத்தமல்லி தூவிடலாம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் எலுமிச்சை சாறு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சையிலேருந்து எடுத்த சாறு சேர்க்குறேன் இப்போ நம்ம இது எண்ணெய் சேர்த்து இந்த கிரேவி பண்ணியிருக்கோம் நம்ம எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணிட்டு கூட இந்த பெப்பர் சேர்க்கும்போது கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் சேர்த்தானாலும் நல்லாயிருக்கும் பாருங்க நல்லா அருமையாக நம்மளுடைய சிக்கன் கிரேவி நல்ல டாமினன்ட்டு பெப்பர் ஃப்ளேவருடனான சிக்கன் கிரேவி பாருங்கள் அருமையாக வந்திருக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் நம்மளோட சிக்கன் அந்த ஹோம்மேட் சிக்கன் கிரேவி வந்து நல்லா வந்து இந்த வறுத்து பொடித்த இந்த மிளகோட அந்த சுவையோட பக்குவமாக பயங்கரமாக நல்ல ஒரு வாசனையாக ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஒயிட் ரைஸ் புலாவ் அப்புறம் பிரியாணி சப்பாத்தி பரோட்டா நான் எல்லாத்துக்கும் ஈவன் இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக மேட்ச் ஆகும் கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி